போன வாரம் ஒரு சினிமா விழா. அந்த விழாவில் சிறப்பு விருந்தர் சீமானு இந்த சாமியும் உள்ள மாம்பியிலையும் சொல்கிற ரங்கராஜ் பாண்டேவா அந்த சுத்த பார்ப்பனர் அவர் அப்படி சொல்லிக்கிறார் தானே அந்தனருங்கிறார். அவரும் உட்கார்ந்துருக்கார். மாமிகளை உங்களோட ஒரு கோரிக்கை, இந்த சாமிகளுக்கு இந்த மரியாதை வேணும்னா, இந்த சாமிகளுக்கு இந்த மரியாதை வரணும்னா அங்கு வஸ்திரம், அதை வேட்டியில் அங்கு வஸ்திரம், பட்டு குஞ்சம், குடுமியோ இருக்கோ இல்லையோ ஒரு உடைய போட்டிருக்கக்கூடிய அந்தனர் வீட்டு பிள்ளையாக பார்த்து உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளாம் சேமமாக வாழ்ந்துடலாம். சிறுப்பக்கள் தடிக்கிறது தான் சாதியுடைய உச்சம். அதாவது மாமிகள் மரியாதையை சாமி காப்பாற்றுறா, ஆடு நனையின்னு ஓநாய்களுக்கு கொலப்பட வேணாம். டே எங்களுக்கு அக்கறை, இந்த ஊரில் சொல்லுவாங்களே அன்னையப்பன் சாவான் தின்னையப்ப கலியாகுன்னு, எப்படா இவங்களுக்கு சண்டைன்னு சொல்லி இப்போ தான் அன்ன திருமாவளவன் மீதும் கம்யூனிஸ்டுகள் மீதும் இந்த குடிதேஸ் கோமாரிகளுக்கும் இன்னைக்கு எடப்பாடியோ நல்ல தலைவர் உண்டா, எப்படியாவது எடப்பாடியோட விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்துட்டா சில புரோக்கர்களுக்கு நல்ல வயிறு வளர்க்கலான்னு என்ன இருக்கு. இன்றைய தேவை தேவையில் மனித குலத்தின் எதிரி மோடியும் அவர் தூக்கி பிடித்திருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலும் தான் மனித குலத்தின் எதிரி என்று எங்களுக்கு தெரியும். இது இந்த புட்டாமடிச்சு வச்சிருக்க எடப்பாடிக்கு தெரியுமா? கம்பராமாயண எதிரி யாருன்னு கேட்டா கம்பரா ஒன்று, இன்னொரு இன்னொன்று சேக்கராரா ரெண்டு, மூணாவது தான் இருக்கா இப்படி என்ன வீட்டில் சேக்கராரா இப்படி விடை கண்டுபிடிக்கிட்ட போய் அவர் தான் அடுத்து தமிழ்நாட்டின் தந்தைன்னு எடப்பாடிக்கு அடிக்கிற அடியில் எடப்பாடியோடு கொண்டு போய் கம்யூனிஸ்டையும் விசிகாவும் சேர்த்தலான்னு இந்த புரோக்கர் வேலை பார்க்குறாங்கள அவனுக்கெல்லாம் நெறிகட்டணும். எங்கே அடித்தாமோ அங்கே வலிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளாக எடப்பாடி நம்ம விட்டுட்டான். இந்த நூலை சில தலைவர்களுக்கு காமராஜர் ஆம் எங்கள் நாடார் என்று யாராவது சொன்னால் நாடார் சங்கங்களுக்கு இலவசமாக இந்த நூலை வாங்கி கொடுங்கள். அப்போதாவது அவருக்கு தெரியும், ஆகா ஐயா காமராஜரை பாதுகாத்தது இந்த சாதி இல்லையா, ஐயா காமராஜரை பாதுகாத்த இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லையா, காமராஜரை பாதுகாத்தது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழில் கலைஞரும் தந்தை பெரியார் தான்யா. ஏன்னா அவர் பெரியாரின் பெருந்தொண்டர். உண்மையிலேயே இந்திய சமூகத்தில் திராவிட இயக்கம் மட்டும்தான் ஒரு கொள்கையை பேசி அந்த கொள்கைக்காக போராடி அந்த கொள்கைக்காக வாதாடி அந்த கொள்கையை வென்ற இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்குது என்றால் திராவிட இயக்கம் தான். வேறு எந்த இயக்கத்திற்கும் அந்த பேர் இல்லை. காரணம் அண்ணன் சீனியர் சொன்னது தான், கருப்பு சட்டை தோழர்களுக்கு அறம் தான் முக்கியம் ஒழிய எங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் முக்கியம் இல்லை, அறத்தின் வழி நிற்போம் என்கிற அந்த தீர சிந்தனையும் அந்த கருப்பு எங்கள் நிறமும் அதற்குள் ஒளிந்திருக்கிற சிவப்பு எங்கள் புரட்சிகரம் நடந்தான். விஜயதசமி நாள் அன்னைக்கு சீமான் பிள்ளை சொல்ல போனால் கலைமகள் நாள். ஏன்னா கலைமகள் வந்தால் சைக்கிள் அங்கே தான் போய் நிற்கும் தெரியும், டி வா டி வா. நேற்று ஆயுத நாள். ஆயுதங்கள் என்பது பூஜை பண்ணுவதற்கல்ல, புரட்சிக்கு என்று சொன்ன மேதகு பிரபாகரன் அவர்களே உண்டியல் குலுக்கி வளர்த்து வயிறு பெருத்து வீடு வளர்த்து வாழ்ந்துவிட்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்வோம் என்று ஆயுத நாள் வாழ்த்து சொல்லியாச்சு. இன்றைக்கி கலைநமகள் வாழ்த்து. வண்டி கடைசியில் அங்கே தான் நிற்கி எனக்கு தெரியும், இன்னும் ரொம்ப இருக்குது, இன்னும் ரொம்ப ரொம்ப இருக்குது, நான் காத்திருக்கேன். இந்த மூன்று நூல்களை படிக்கிற போது இந்த கர்ம வீரரும் கலைஞரும் என்கிற நூல் கைக்கு கிடச்சிது. மூன்று நூலையும் வாசிக்கிற வாய்ப்பு இன்றைக்கி தான் நீ காலையில் உட்கார முடிஞ்சது. அதில் தோழர் எம் எஸ் விஸ்வநாதன் அவரோட நான் பேசினேன் காலையில் தொலைபேசி முடிச்சுட்டேன். அவரே சொல்லியிருக்காரு, படித்து முடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் எனக்கு உறுதியாக என்கிட்ட பேசுங்கன்னு ஒரு வரியை சேர்த்துருக்காரு. அது கடைசியில் சேர்த்துருக்காரு, முதல்ல சேர்த்திருந்தா கூட முதல்ல கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பு கடைசியெலாம் கொடுத்துருக்காரு. கடைசி வரியாக படித்து முடித்தவுடன் தோழர்கள் என்னை தொடர்பு கொள்ளணும். உண்மையிலேயே ஒரு அளப்பரிய கருத்துக்களை திராவிட இயக்கத்தின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வீசப்படுகிற அவதூறுகளுக்கு சிறு சிந்தனையோடு குள்ளநறி சிந்தனையோடு இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு சவுக்கடி போல் அந்த நூல் வாய்த்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதே இதுபோல் நூல்கள் வந்தால் எங்களை போன்ற ஊடக விவாதங்களில் பங்கேற்கிற, மக்கள் மன்றத்தில் பேச்சாளராக அறிமுகம் செய்யப்படுகிற, எங்களை போன்ற பொதுமக்களும் சந்திப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். உண்மையிலேயே தோழர் விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி யாழ் தீபனுடைய கன்சிராமின் கனவை வென்ற திராவிட மாடல், கன்சிராம் புரட்சியாளர் கன்சிராம் அவர்கள் சொல்லிய தலித்திய கோட்பாடு திராவிட இயக்கம் எதிரானது என்று பல பேர் இங்கு பேசுகிற போது, தலித்தியம் என்கிற சொல்லுக்கு திராவிட இயக்கங்கள் எதிராக இருக்கின்ற பேசுகிற போது, இந்த நூல் ஆதாரத்தோடு கன்சிராம் எதை விரும்பினார், ஆனால் அம்பேத்கர் எதை விரும்பினார் என்பதை தொட்டுவிட்டு போயிருக்கிறது. உண்மையிலேயே இந்திய சமூகத்தில் திராவிட இயக்கம் மட்டும்தான் ஒரு கொள்கையை பேசி அந்த கொள்கைக்காக போராடி அந்த கொள்கைக்காக வாதாடி அந்த கொள்கையை வென்ற இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்குது என்றால் திராவிட இயக்கம் தான். வேறு எந்த இயக்கத்திற்கும் அந்த பேர் இல்லை. காரணம் அண்ணன் சீனியர் சொன்னது தான், கருப்பு சட்டை தோழர்களுக்கு அறம் தான் முக்கியம் ஒழிய எங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் முக்கியம் இல்லை, அறத்தின் வழி நிற்போம் என்கிற அந்த தீர சிந்தனையும்
அந்த கருப்பு எங்கள் நிறமும் அதற்குள் ஒளிந்திருக்கிற சிவப்பு எங்கள் புரட்சிகரம் நிறம்தா. அது முக்கியமாக இது இந்த ரெண்டு நூல்களும் உரையாடி இருக்கிறது. தம்பி நெய்வேலி அசோக் அவர்களுடைய அந்த பேர் எங்கள் அண்ணாவுடைய நீதேவன் மயக்கத்தை ஆங்கிலத்தில் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. தோழர்களுக்கு இது பரப்பணும். அதுக்கு கூடவே நான் வந்து சில நூல்களையும் நான் இன்றைக்கி தொட்டு பார்க்க முடிஞ்சுது. நீதிதேவன் மயக்கத்தை ஏற்கனவே வாசிச்சிட்டேன். கம்பரசத்தை இன்றைக்கி எடுக்க முடிஞ்சுது. கம்பரசத்தில் வந்து டோஸ் ஒன் டோஸ் டூ டோஸ் த்ரீன்னு பேர் எங்கள் அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சுருக்காரு. அடுத்து மொழிபெயர்க்க தம்பி வாழ்த்துக்கள். அது அப்படியே வர்ணாசிரமத்தையும் மொழிபெயர்த்துனா சரியாக இருக்கும். இன்றைக்கி ஆர் என் ரவி போன்றவர்களுக்கு அது இந்த இடத்துல நின்று சொல்வது வந்து சாலச்சிறந்ததாக இருக்கும். ஒரு நல்ல முயற்சி. இதை எத்தனைக்கும் திராவிடன் ஸ்டாக் வந்து பெரிய முயற்சி எடுத்துருக்கீங்க. மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி விஸ்வநாதன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இங்கே சாமியும் இல்லை மாமியும் இல்லைன்னு. அது யாருக்கா தெரியுமா எதுக்குன்னு? இந்த சாமியும் இல்லை மாமியும் இல்லைன்னு. போன வாரம் ஒரு சினிமா விழா, நந்தன் ஒரு படம் நினைக்கிறேன். அந்த விழாவில் வந்து ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, ஒரு சீமானுடைய அன்பு தம்பி என்று சொல்லிக் கொள்வர். ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு, அதில் இந்த மாற்றுக்கிறதில்ல. அந்த விழாவில் சிறப்பு விருந்தர் சீமானு இந்த சாமியும் இல்லை மாமி இல்லைன்னு சொல்லிக்கிற ரங்கராஜ் பாண்டேவா அந்த சுத்த பார்ப்பனர். அவர் அப்படி சொல்லிக்கிறார் தானே, அந்தனருங்கிறார். அவரும் உட்கார்ந்துருக்கார். இன்றைக்கி பேசுகிறார், இந்த மாமிக்கெல்லாம் மரியாதை தெரியுமா? இந்த மாமிக்கெல்லாம் மரியாதை உங்கள் தோப்பனாரை இல்லை உங்கள் வீட்டுக்கார சாமின்னு கையெடுத்து கும்பிட்றா தெரியுமா? இந்த அவன் ஏழையோ பணக்காரனோ நீங்களாம் போனால் அவங்கள மாமின்னு சொல்லுவா, ஆனால் இவெல்லாம் போனான்னா அவளை சாமின்னு கும்பிடுவா. எத்தோ பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோரிக்கை வைக்கிறாரு. மாமிகளை உங்களோ ஒரு கோரிக்கை, இந்த சாமிகளுக்கு இந்த மரியாதை வேணும்னா, இந்த சாமிகளுக்கு இந்த மரியாதை வரணும்னா அங்கு வஸ்திரம், அதே வேட்டி இல்லை, அங்கு வஸ்திரம் பட்டு குஞ்சம் குடுமியோ இருக்கோ இல்லையோ ஒரு உடைய போட்டிருக்கக்கூடிய அந்தனர் வீட்டு பிள்ளையாக பார்த்து உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளாம் சேமமாக வாழ்ந்துடலாம். சிறுப்பக்கள் தடிக்கிறது தான் சாதியுடைய உச்சம். அதாவது மாமிகள் மரியாதையை சாமி காப்பாற்றுறானா? ஆனால் அவன் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருச்சு? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு மரியாதை மாமிகள்ட்டில் மாமி பொண்ண பாப்பானா பாட்டு கட்டி கொடுக்கணும். இந்த சாதி வரி உச்சத்திற்குத்தான் செருப்படியை ஒவ்வொரு நொடியும் பெரியாரின் பிறந்தொடர்கள் அடித்து கொண்டே இருப்பார்கள். நீ எந்த வடி வேணாவா, உன்னை ஒரு பக்கம் குடிதேஸ் கோமாளிகள் தம்பின்னு கொண்டாடட்டும், ஒரு பக்கம் ஆதிக்கவாதிகள் மீசையை முறுக்கிட்டு பரவாயில்ல நீ குடும்பி வச்சிருக்க மீசை வச்சிருக்கன்னு உன்னை எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனால் இந்த கருப்பு சட்டை இந்த சிவப்பு குடி தூக்கி இருக்க இந்த மண்ணில் ஒருபோதும் உன் பப்பு இல்லை, எதுவுமே வேகாது, யாக வச்சுக்க. அதற்குத்தான் இந்த நூல்கள்லாம் அடிப்படையாக வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு அரசியல் பேசுகிற முறையாக நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர் முறையில் என்னுடைய சுய அறிவுக்கு ஒத்து நான் அரசியலாக தான் பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த நூல்களுக்கும் நான் அதை வச்சு 20 நிமிடம் எடுத்துக்கிறேன். உங்கள் நேரத்தை நான் திருடிக்கொள்ள விரும்பலை. மிக முக்கியமாக இருக்கிற போது இந்த சோசியல் மீடியா வந்து நம்ம எல்லாருக்குமே பெரியதாயிருச்சு. ஒரு காலத்தில் சோசியல் மீடியா இன்ஃபேக்ட் பண்ணுமானா, இன்றைக்கி சோசியல் மீடியா ஒரு 6-7 விழுக்காடு வாக்குகளை அது சிதைக்குது. அதிலிருந்து அரசியல் மாற்றம் வருகிறது. தமிழ் சமூகத்தில் அது பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த நேரத்தில் குறிப்பாக இந்த சாம்சங் விவகாரம் வந்த பின்பு பொதுவுடைமை தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் பெரியார் பிறந்தவர்களுக்கும் ஒரு கருத்து முதல் வந்துட்டே இருக்குது. அது சில இடங்களில் வார்த்தை தடிக்குது. அதெல்லாம் இந்த மாற்று கருத்துலாம் இல்லை, வார்த்தை தடிக்குது. இதற்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு மது ஒழிப்பு மாநாடே அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளன் அவர் நடத்திய போதும் இதே சண்டை. அப்போ ஒரு விவாதத்தில் உட்காருகிற போது நான் பண்ணிக்கிட்டு ஒரு சன் தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்துருக்கேன். அண்ணன் குணா அவர்கள் நெறியாளர்கள் செய்கிறாங்க. அப்போ வந்து பாஜகவில் பங்கேற்கிற ஒருத்தர் வந்து இப்போ தெரியுதா இந்த கம்யூனிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டுங்கிற போது எனக்கு ஆடு நனையின்னு ஓநாய்கள் கொலப்பட வேணாம். டே எங்களுக்கு அக்கறை அந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, அன்னையப்பன் சாவான் தின்னையப்ப கடியாகுன்னு, எப்படா இவங்களை சண்டைன்னு சொல்லி இப்போ தான் அண்ணன் திருமாவளவன் மீதும் கம்யூனிஸ்ட்கள் மீதும் இந்த குடிதேஸ் கோமாரிகளுக்கும் இன்னொருத்தர் இருக்கார். போன ஆண்டு 2023 ஆகஸ்ட் 15 இந்தியாவுடைய வரலாற்றை மீண்டும் மாற்றி எல்ல போகிறேன் என்று தன் பிரதமர் உரையில் இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார். விஸ்வகர்ம யோஜனா என்கிற திட்டத்தை நான் கொண்டு வரப்போகிறேன். அப்படி என்றால் குலக்கல்வி என்கிற கல்வியை மீண்டும் அறிமுகம் செய்யப் போகிறேன். அதுக்கு இந்தியாவில் 13,000 கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கப் போகிறேன் என்று பிரதமர் அறிவித்த போது எதுக்க உட்காந்து பல்லுழிச்சிட்டு, ஐயா நீங்கள் தாங்க பிரதமர், உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கங்கய்யா, எங்கள் கட்சியையும் சின்னத்தையும் மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்கய்யான்னு புட்டாமல் அடித்து இன்சியலுக்கு பிரச்சனைங்க கூட்டிகிட்டு போய் இந்த தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியா அந்த கூட்டம் பிரதமர் மோடிக்கு பக்கத்தில் எடப்பாடி நிப்பாட்டி வச்ச போதும் அன்னைக்கு அறிவிச்சிட்டார் விஸ்வகர்மா யோஜனான்னு உன மோடி கொண்டுறணும். அன்னைக்கு பல்லுழிச்சிட்டு வந்த அந்த புரட்சியாளரை இன்னைக்கு
எடப்பாடியோ நல்ல தலைவர் உண்டா? எப்படியாவது எடப்பாடியோட விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்துட்டா சில புரோக்கர்களுக்கு நல்ல வயிறு வளர்க்கலான்னு என்ன இருக்கு? அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறது திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி மோடியுடைய கூட்டணி இருந்தபோது ஒரு முறை கூட மக்கள் விரோத சட்டமாக கொண்டுவரப்பட்ட விவசாய சட்டமோ குடியுரிமை சட்டமோ தமிழ்நாடு நலம் சார்ந்த எந்த சட்டத்தையும் எடப்பாடி எதிர்க்கலை. கேட்டால் கூட்டணி தருமன்றாரு. ஆனால் நாங்களே தவறுன்னு சொல்லவில்லை. எங்கள் பார்வையிலிருந்து ஒரு மாற்று பார்வையை எங்கள் கூட்டணி இயக்கம் வைத்தாலும் அதை எதிர்த்து சண்டையிடுவதற்கும் எதிர்த்து பேசுவதற்கும் ஜனநாயக களத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைத்திருக்கிறார். இதுதான் திராவிட மாடல். எங்களுக்குள் கருத்து முதல் இருக்கும். கருத்து முதல் இருப்பதாக தான் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கிறது, பெரியார் திராவிட கழகம் பெரியார் திராவிட கழகமாக இருக்கிறது, திராவிட கழகம் திராவிட கழகமாக இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. அந்த கருத்து முதல் உண்டும். ஆனால் அடிப்படை எதிரி யார் என்று எங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய ஸ்தாந்த எதிரி என்று எங்களுக்கு யார் என்று தெரியும். இன்றைய தேவையில் மனித குலத்தின் எதிரி மோடியும் அவர் தூக்கி பிடித்திருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பலும் தான் மனித குலத்தின் எதிரி என்று எங்களுக்கு தெரியும். இது இந்த புட்டாமடிச்சு வச்சிருக்க எடப்பாடிக்கு தெரியுமா? கம்பராமாயண எதிரி யாருன்னு கேட்டால் கம்பரா ஒன்று, இன்னொரு என்ன சேக்கிறாரா ரெண்டு, மூணாவது தான் இருக்கா இப்படி என்ன வீட்டில் சேர்க்கிறாரா இப்படி விடை கண்டுபிடிக்கிட்ட போய் அவர் தான் அடுத்த தமிழ்நாட்டின் தந்தைன்னு நான் அதான் நான் திராவிட முன்னேற்ற தொடர்ச்சி வெளிப்படையாக சொல்கிறேன். எடப்பாடிக்கு அடிக்கிற அடியில் எடப்பாடியோடு கொண்டு போய் கம்யூனிஸ்டையும் விசிகாவும் சேர்த்தலான்னு இந்த புரோக்கர் வேலை பார்க்குறான்ல அவனுக்குலாம் நெறிகட்டணும். எங்கே அடித்தாமோ அங்கே வலிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளாக எடப்பாடியை விட்டுட்டான், எடப்பாடியை கொஞ்ச நாள் விட்டுட்டான். 4 ஆண்டுகளாக ஒரு அச்ச உணர்வை இந்த சமூகத்தில் உண்டு செய்து ஒரு மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் நடத்திய போது மௌனமாக தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொண்டு தன் கட்டிலை இறுக்கப்பிடித்துக் கொண்டு தன் கட்சியின் சின்னத்திற்காக மண்டியிட்டு தவந்து நாட்டின் முதலமைச்சராகிய பின்பு அந்த இருக்கையை பிடித்துக் கொள்வதற்காக மோடி ஆதரித்த எடப்பாடிய புதிய புரட்சியாளரே வாழ்க வருக என்று இவன் வாழ்த்துகிறான். அப்படி புதிய புரட்சியாளர்களை நம்பினால் நம்பட்டும், அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஏன்னா இன்றைய தேவையில் நம்முடைய பிரச்சார ஊடகம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் திராவிட இயக்கம் என்ன செஞ்சது அதைத்தான் மிக தெளிவாக இந்த நூல் எல்லோரும் உறுதியாக வாசியுங்கள். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கும் கலைஞருக்கான அந்த உறவு அவர் எழுதுகிறார். அவர் இறந்து கிடக்கிற போது காங்கிரஸ் கட்சி சொன்னதாக எழுதுகிறார். இறந்து கிடக்கிற போது அண்ணனுக்கு செய்த ஈமச்சடங்கை போல், ஏன்னா அது திராவிட கழகம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாது, அண்ணனுக்கு சேர்ந்த ஈமச்சடங்கை போல் கலைஞர் தம்பி செய்து முடித்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு அவரிடம் கேட்டதற்கு அவர் எதிர்த்து அரசியல் ரீதியாக பிரச்சாரம் செய்ததற்கு நான் பரிகாரம் தேடிக்கொண்டேன். சொல்லதா சொல்கிறார், கர்ம வீரரோடு எந்த இடத்தில் முரண்பட்டோம், கர்ம வீரர் காமராஜை எந்த இடத்தில் தூக்கி கொண்டாடினோம், கர்ம வீரர் காமராஜுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன உறவு இருக்கிறது, இது முக்கியமான நாள் விஜயதசமி, அந்த குடிதேச கோமாளி வார்த்தை சொன்னால் கலைமகள் பெருவிழா, வந்தால் வசந்தால் ஓடினால் கலைமகள் பெருமகள் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த விஜயதசமிங்கிற நாள் இதற்கும் இந்தியாவுடைய கல்விக்கும் பெரிய தொடர்புண்டு. கல்வியை ஒருத்தர் மட்டுமே ஆள வேண்டும், கல்வியை ஒருத்தர் மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், கல்வி ஒரு சாதிக்குத்தான் போது என்ற போது எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்று நீதி கட்சி விரைவித்த நாளில் நீதி கட்சி பொதுப்பள்ளி ஆரம்பித்து நீதி கட்சி கல்வியை பொதுவாக்கிய போது ஆட்சிக்கு வந்த மூதறிஞர் உடம்பெல்லாம் மூளைக்கு சொந்தக்காரர் ராஜாஜி பள்ளியை மூடினார். பள்ளியை மூடியது மட்டும்தான் அவருக்கு தெரியும். பள்ளியை மூடின முன்னாடி இந்த கருப்பு சிவப்பும் இந்த கருப்பும் சிவப்பும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் கருப்பு கொடிய தாயிற்கு தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர்களும் ஏறத்தாழ 4 ஆண்டுகாலம் தொடர்ச்சியாக போராடி இந்தியாவில் முதல் முதலில் ஒரு புரட்சியை, இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, அது காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை, அன்னைக்கு ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேறு வரலாறு, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பின்பு ஒரு நாட்டின் விடுதலைக்கு பின்பு ஒரு முதலமைச்சரை மாற்றுகிறது. அந்த கட்சிகள் உள்கட்சி மோதலால் அல்ல, மக்களின் ஜனநாயக போராட்டத்தால் தெருதோறும் போராடி குளக்கலி திட்டத்தை நீக்கென்று ராஜாஜி எதிர்த்து தந்தை பெரியாரின் போராட்டம் தான் யாரை வீட்டுக்கு அனுப்பிச்சு, ராஜாஜி வீட்டுக்கு அனுப்பிச்சு. இன்னுமே முடிஞ்சதுரா நான்பராமிலிருந்து நீ முதலமைச்சர் இல்லை எம்எல்ஏவுக்கே ஆசைப்படாத போடான்னு அடிச்சு வரட்டும். அப்போ தான் ஆசைப்பட்டோம், அப்போ தான் அடிச்சு வரட்டும். ராஜாஜி போன பின்னாடி எதுக்கு ராஜாஜி வீட்டுக்கு போனார், குளக்கழிவு திட்டத்தை கொண்டு வந்ததற்காக வீட்டுக்கு போனார். குளக்கழிவு திட்டத்தை கொண்டு வந்த பின்னாடி வந்த காமராஜர் அறிவித்தார், நான் பள்ளிகளை திறக்கிறேன் என்று. காமராஜர் சொந்த நிதியிலிருந்து பள்ளியை திறக்கவில்லை. மிக முக்கியம், நீதி கட்சி கட்டிய பள்ளிக்கூடத்தை 2005 பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடினார். மிக நல்லவர். எப்படி நல்லவர்? கள்ளுக்கடையே வேணாம் என்று சொன்ன நல்லவர். ஆனால்
படித்தால் அவன் வேற போதை வென்று விடுவான், படித்தால் அதிகாரத்துக்கு வந்து விடுவான், படித்தால் திமிர் பிடித்து விடுவான் என்று போதையை விட மனித குலத்தின் போதையை, மனித குலத்துடைய உயர்வை தடுத்து நிறுத்திய அந்த மூதறிந்த ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடத்தை தான் காமராஜர் திறந்தார். மூடிய பள்ளிக்கூடத்தை திறந்த பின்பு அதில் மூடிய பள்ளிக்கூடம் திறந்தது என்பதற்காகத்தான் கல்வி கண் திறந்த காமராஜர். சொந்த காசில் திறக்கவில்லை, மிக முக்கியம், அதை மிக ஆதாரத்தோடு மிக தெளிவாக இருக்கிறார் தோழர். மூடிய பள்ளியை திறந்தார், திறந்தவுடன் நடந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். நீங்க பாக்குறீங்கல்ல உங்க ஊர்கள்லாம் கல்லூரிகளா இருக்குமே, கல்வி என்கிற சொத்து நம்மிடம் இருக்கிறது என்றால் பெரியார் என்கிற தனி மனிதனுடைய உழைப்பு மட்டும்தான் அதற்கு காரணம். இந்த சுயநிதி உதவி கல்லூரி பாக்குறீங்கல்ல, ஈரோட்டில் சிக்கனாக கல்லூரி, திருச்சியில் பெரியார் கல்லூரி, ஏறத்தாழ கல்லூரிகளை காமராஜ் திறக்கிறாரு. அந்த தேர்தலில் மிக முதல் தேர்தலுக்கு முன் முதலமைச்சராகிறார், அது குறிப்பிடார் தோழர். முதலமைச்சர் ஆன பின்பு அன்னைக்கு ஒரு மேலே உறுப்பினர் இல்லை, மக்கள் மன்றத்தில் போய் நிற்கணும், ஜெயிக்கணும், நிற்கணும். அப்போ குடியாத்தத்தில் போட்டிடுறாரு. குடியாத்தத்தில் காங்கிரஸுக்கு பெருசாக வலு இல்லை, அவர் சார்ந்த சமூகம் இந்த ஆளுக்களும் இல்லை. ஆனால் குடியாத்த தேர்தலில் காமராஜர் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக எதிரும் புதிரும்மாக இருந்த பேரறிஞர் அண்ணா அந்த தேர்தலை சொன்னார், காமராஜர் வெல்ல வேண்டும், அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜரை ஆதரிக்கும் என்று அறிவித்தார். ஏன் சொன்னா தெரியுமா, மூடிய வள்ளியை காமராஜர் திறந்தார், கல்வி கண் திறந்தார் காமராஜர், அதற்காக நாங்கள் ஆதரிக்கும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு காமராஜர் போட்ட விதை இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு பக்கம் பள்ளி. அப்பத்தான் பெரியார்கிட்ட வந்து ஐயா என்னையா பண்ணு கேட்கும்போது அடுத்த தேர்தலில் வென்ற பின்னாடி பெரியார் சொல்கிறாரு, என்னுடைய நான் கல்வி கட்டுறதா கல்வி கட்டுற சொல்லி கொடுத்த ஐயா ஆணைமுத்த சொன்னார். அதை அந்த உரையாடல் சொல்கிறாரு, பெரியாருக்கும் காமராஜருக்கான உரையாடல் சொல்கிறார். ஐயா ஆணைமுத்த சொல்கிறாரு, என்ன பண்ணணும் கேட்குறது, காமராசு பள்ளிகளுக்கு நீண்ட தூரம் பிள்ளைகள் நடந்து போகுது, பெண் பிள்ளைகள் நடந்து போகிறதுனால வீட்டில் பிள்ளைகளை படிக்க அனுப்புறதில்லை, சம்சார் வீட்டு பிள்ளை ரொம்ப தூரம் நடந்து போனாலும் கால் தேய்த்தே ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குப்பா, ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளின்னு உன்னை நீ ஆரம்பிச்சிட்டேன்னா சரியா இருக்குப்பான்னு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னதை செய்கிறேன் என்று வெளிப்படையாக சட்டமன்றத்தில் அறிவித்தவர் காமராஜர். அவர் அறிவித்த பின்பு இது எதுக்கு ஆரம்ப கல்விக்கு, அது மேல்நிலை பள்ளிகளை 8 கிலோமீட்டருக்கு ஊர்தோறும் பள்ளிகளை முத்தமிழ் கலைஞர் திறந்தார், அது வேறு வரலாறு, வேறு இடத்துல பேசுவோம். இது பள்ளி கல்விக்கு. கல்லூரி கல்வி என்று இருக்கிற போது சிறுபான்மை நிறுவனங்களும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் மட்டுமே, இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் பார்ப்பனிய கல்லூரிகள் மட்டுமே இருந்தபோது அதை கல்வியை பரவலாக்கணும் என்ன பண்ணலாங்கிற போது தான் இந்தியாவில் யாருக்கும் வராத சிந்தனை எங்கள் கிழவன், எங்கள் கருப்பன், எங்கள் தாத்தன் பெரியாருக்கு வந்தது. அவர் சொன்னார், பல பேர் சொத்து வச்சுருக்கான், காசு வச்சுருக்கான், பேருக்கு ஆசைப்படுவான், அப்போ அவன் நிலத்தை கொடுக்கட்டும், அவன் பேரில் கல்லூரி வச்சுக்குவான், நீ சம்பளத்தை மட்டும் குடியா காமராஜன் சொல்லி தமிழ்நாடு முழுக்க அரசு உதவி பெறும் கல்லூரிகளை, அரசு கல்லூரிகளை தனியார் பெயரில் ஆரம்பித்தவர் தந்தை பெரியார். மூடிய பள்ளியை திறக்க சொல்லி போராடியவர் பெரியார். மூடிய பள்ளிகளை திற என்று கேட்டதற்கு மூதறிஞர் ராஜாஜி முடியாது என்று சொன்னார். ராஜாஜியை வீட்டுக்கு போ என்று காமராஜர் உள்ளே வந்தார். பெரியார் போராடினார், பள்ளிகள் திறக்கப்பட்டது. பெரியார் போராடினார், பெரியார் தேர்தல் களத்திற்கு போனார், காமராஜர் வந்து மீண்டும் பள்ளிகளை சிலவற்றை கட்டினார். பெரியார் கேட்டார், கல்லூரி வந்தது. அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை கொடுத்தவர் பெரியார், அதை பெற்றுக் கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜ் என்பதாகத்தான் இன்று வரை காமராஜர் நாங்கள் இதையும் தோர் கொண்டாடுகிறோம். இந்த இந்த நூலில் சில விஷயத்தை தம்பி ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருக்கார். காமராஜருக்கு இது ஒரு இந்த ரொம்ப மெரினா குறித்து பேசுகிற போது இருக்கக்கூடிய குறிப்பாக அது குடிதேஸ் கோமாளி அவர் சொல்கிறார், ஏன் மெரினாவில் எங்கள் தாத்தா காமராஜருக்கு இடம் இல்லையான்னு. முதலில் காமராஜரை காங்கிரஸ் பேரியக்கம் புதைப்பதாக எண்ணிய இடம் இங்கே இருக்க ஒரு சத்தியமூர்த்தி பவன், சத்தியமூர்த்தி பவனில் பேச்சலாங்கிறாங்க. அப்போ கலைஞர் சொல்கிறாரு, இல்லை இல்லையா, அது காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமாக இடையா, அவர் முன்னாள் முதலமைச்சருங்கய்யா, அவரை அரசாங்க செலவில் புதைக்கங்கிறாரு. அதுக்கு அரசியாகிகள் முடியாதுன்னு சொன்னபோது காமராஜருக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு, காமராஜருக்கு மணிமண்டம் கொத்துவதற்கு யார் எதிர்ப்பார் என்று சொன்னபோது காமராஜர் காந்தியுடைய தொண்டர், காந்தி மண்டபம் இருக்கிற பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி நான் சீர் செய்கிறேன் என்று 2 நாள் இரவு அங்கே உட்கார்ந்து மணிமண்டபத்தை கட்டி முடித்துவிட்டு காமராஜருக்காக கட்டி கொடுத்தவர் கலைஞர். அன்றும் காங்கிரஸ் பேரியக்கம் மெரினாவை இடம் கொடுங்கள் என்று குடிதேஸ் குமாரிகள் கேட்பவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் சத்தியமூர்த்தி பவன் கேட்டார்கள். ஆனால் அரசு நிலத்தில் ஒதுக்கி எங்கு கட்டினார், அங்கு காந்தி மண்டபத்தை பார்த்து கட்டினார், அதோடு நிறுத்தவில்லை.
காமராஜர் அஸ்தி சாம்பல் அவர் நம்பிக்கையின்படி கன்னியாகுமரி போகிறது. கன்னியாகுமரி கடல் கரைக்கப்படுகிறது. அந்த கன்னியாகுமரி வள்ளுவன் சிலைக்கு கீழே பார்த்தால் காமராஜர் மணிமண்டபம் இருக்கும். அந்த மணிமண்டபத்தை கலைஞர் கட்டினார். காமராஜரின் அம்மாவின் பெயரில் ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை சிவகாமி அம்மாள் பெயர் ஆரம்பித்தார். காமராஜருக்கு முதல் முதலில் வைக்கப்பட்ட சிலை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சென்னை மாநகராட்சியில் கர்மவர் காமராஜருக்கு சிலை வைத்த இயக்கம் திமுக. கர்மவீரர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி கண்கொண்ட கல்வி பெருநாளாக அறிவித்த இயக்கம் திமுக. முதல் முதலில் ஒரு தலைவரின் பெயரை மெரினா சாலைக்கு காமராஜர் சாலை என்று பெயர் வைத்தது திமுக. அந்த திமுக வந்து இந்த குடிதேஸ் கோமாளிகள் சொல்றான், எங்க பாட்டன் காமராஜர் உடையான். இவர்களுக்கு செருப்படியை அழகாக கொடுத்திருக்கிறார் இந்த நூல். ஒரு வரலாற்று ஆதாரம் ஏனென்றால் வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றி நான் பேச மறுப்பதும் அந்த வரலாற்று தரவுகளை நாம் மீண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கும் போதுதான் சில பேர் வயிறு வளர்ப்பதற்கு அவனுடைய சொந்த விருப்பங்களுக்கு சாதிக்குள் உள்ளே ஒளிந்து கொண்டு போய் அவன் விருப்பத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். அதற்கு உண்மை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த நூலை சில தலைவர்களுக்கு காமராஜர் ஆம் எங்கள் நாடார் என்று யாராவது சொன்னால் நாடார் சங்கங்களுக்கு இலவசமாக இந்த நூலை வாங்கி கொடுங்கள். அப்போதாக அவருக்கு தெரியும், ஆகா ஐயா காமராஜரை பாதுகாத்தது சாதி இல்லையா, ஐயா காமராஜரை பாதுகாத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லையா, காமராஜரை பாதுகாத்தது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழில் கலைஞரும் தந்தை பெரியார் தான் ஐயா, ஏன்னா அவர் பெரியாரின் பெருந்தொண்டர். இந்த நூல் சாராம்சம் சொல்லுது, ஒரு தலைவர் வாழ்வார் மறைவார், ஒரு தலைவர் ஆட்சி செய்வார் ஆட்சி இல்லாமல் போவார், ஆனால் அவர் கருத்தியல் என்னவாக இருக்கிறது, அவர் கருத்தியல் என்னவாக இருக்கிறது. தன் அதாவது குல்சாரி நந்தால் வந்து இடைக்கால பிரதமராக இருக்கும்போது அதை குறிப்பிடுறாரு, இடைக்கால பிரதமராக இருக்கும்போது பசுவதை பாதுகாப்பு சட்டம் குறித்து பேசப்படுகிறது. நான் அவர் ஆர்எஸ்எஸ்காரர், பசுவதை குறித்து வரும்போது காமராஜருக்கு சொல்லா சொல்லுவார், ஏயா நாட்டு மக்களுக்கு சோறு இல்லை என்ன பசுமாட்டுக்கு நீ வந்து சட்டை கேட்குற அப்படின்னு பசுவதை எதிர்த்து காமராஜ் பேசியதனால்தான், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து காமராஜ் பேசியதால்தான் அவர் வீட்டை இந்த ஆர்எஸ்எஸ் மதுவரி கும்பல் கொளுத்தியது. அந்த வரலாறு இங்கே இருக்கிறது. இப்போ இந்த வரலாறை மீண்டும் மீண்டும் நம் மக்கள் மன்றத்தில் பேசப்பட வேண்டும். ஏன்னா அவன் சாதிக்கு பின்னாடி சில பேர் ஒழிஞ்சுக்கிறான், சில பேர் வந்து ஒத்த வரியை பிடிச்சிட்டு அந்த ஒத்த வரிலே இல்லூசன் இண்டூசனை வச்சுக்கிட்டு நான் தான் பெரியாள்னு பேசி பேசி தெரியிறான். அப்போ இதையெல்லாம் உடைப்பதற்கு இந்த நூல் மிகப்பெரிய ஆதாரமாக வந்திருக்கிறது. இந்த நூலை தூக்கிச்சு வந்து மீண்டும் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனத்தை நாங்கள் மீண்டும் சொல்வது தான், ஒரு அமைப்பு என்றால் விமர்சனம் இருக்கத்தான் செய்யும், மாறுபட்ட பார்வை உண்டு. அந்த மாறுபட்ட பார்வை தாண்டி சித்தாந்த ரீதியாக ஒரு இயக்கத்திற்கு இலக்கு இருக்க வேண்டும். இதுவரை வந்த முதலமைச்சர்களில் திராவிட இயக்கத்தின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் தவிர யாருக்காவது சித்தாந்த இலக்கு இருந்திருக்கிறதா? எம்ஜிஆர் இதை கூட கோட் பண்ணியிருக்கார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், கணக்கு கெட்டான் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு கொள்கை தெளிவு இல்லாமல் இருந்தது. அதனால்தான் அந்த எமர்ஜென்சி காலம் வந்த பின்னாடி மனு முதலமைச்சர்கள் கடந்த வாரம் குறிப்பிட்டதை போல் இந்தியாங்கிற பேர் விளாட்டா கட்சியை தடவணி வாங்கணும்னா ஓடி போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினார். அடுத்து ஆட்சிக்கு வந்தோடனே இடஒதுக்கீடுனா சோசியலி எஜுகேஷனலி என்பதற்கு போலாம் எக்கனாமிக்கல்னு அறிமுகம் செய்தது அதிமுக. இங்கே அதனால தான் விஸ்வகர்மா யோஜனான்னு வருகிற போது அதை பல்லளித்து பவுடர் அடித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இனிசியலுக்கு பிரச்சனைங்க, அதனால் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கூட்டு வந்திருக்கேன்னு மோடி பக்கத்தில் வச்சு எடப்பாடி ஆதரித்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி ஒரு கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லை என்றாலும் ஒன்று தெளிவாக இருந்தது, எதிர் தெளிவாக இருந்தது, சித்தாந்த ரீதியாக ஆரிய திராவிடம் என்ற இந்த இரண்டு இனம் உண்டு, எங்கள் மொழி தமிழ் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம், தமிழுக்கு எந்த தீங்கு வந்தாலும் எங்கள் பாவேந்திர பாரதாசந்தன் ரொம்ப இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, சார் தமிழுக்கு தீவிர வந்த பிறகு தேகமரது லாபம் உண்டோ விந்த தமிழ் மொழி, எங்கள் மொழி அதை வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலி நந்திடுவார் அதை ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன் பிந்ததனை அடித்தலைவன் ஆதிக்கந்தனை மாங்குயில் கோவிடு பூஞ்சோலை எம் மாற்றி நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடும் தமிழ் தாய்தனை எம் உயிர் உடலை விட்டு நீங்குவர் என்று மிக உறுதியாக இருந்தோம். எங்களுக்கு உஸ்தாந்த தெளிவு இருந்தது. யாராவது கேள்வி கேட்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலாமா என்று தான் கேட்பார்கள், நீங்களே செய்யலாமா என்று தான் கேட்பார்களே ஒழிய அவர்களா செய்வார்களே என்று சொல்ல மாட்டார்கள். காரணம் அது சித்தாந்த தெளிவிருந்தது. அதைத்தான் இந்த நூலில் கன்சிராம் கனவு என்ற நூலில் கன்சிராம் அவர்களுக்கு ஒரு சமூக நீதி கோட்பாடு இருந்தது. அவர்கள் மாநில சுயாட்சி மட்டும் பேசவில்லை, மதச்சார்பின் பேசினார்கள், இடஒதுக்கீடு பேசினார்கள், இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விடுதல் என்றார்கள். இதையெல்லாம் தாண்டி தத்துவத்தோடு மாநில சுயாட்சியை இணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது. இன்னைக்கு பெருமரியாதைக்குரிய காங்கிரஸ் பெரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பேசுகிறார் என்றால் இங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு முதலமைச்சர் போட்ட விதை அது.
திராவிட இயக்கம் அவருக்கு இந்த படிப்படையை கொடுத்தது தந்தை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும். நீதி கட்சி தொடர்ச்சியாக இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்களுடைய கூட்டமைப்பு, இந்தியா என்பது நிறத்தால் நிறத்தால் மொழியால் உணவால் பண்பாட்டால் பல்வேறு மக்கள் வாழ்கிற நிலம், அது ஒரு தீபகற்பம் என்பது. அந்த தீபகற்பத்தில் ஒரு மொழி ஒரு நாடு ஒரு மதம் என்று பேசுவது பாஸ்தத்தனிமை. ஒரு மொழி ஒரு நாடு ஒரு மதம் என்று எவன் சொன்னாலும் அவன்பால் அவன்பால் முட்டி மோதி வாதம் செய்ய எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்திருக்கிறது. அதனால்தான் சனாதானம் என்கிற ஒரு பிறப்பின் அடிப்படையில் வர்ண கோட்பாடை பிறப்பிக்கிற அந்த தத்துவத்தை எங்களுடைய நம்முடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய இளைஞர் செயலாளர் உறுதியாக எதிர்த்தார். இப்படி இப்படி ஒரு தலைவரை காட்டுங்கள். நாங்கள் சொல்வது தான் குடும்ப வாரிசு கொள்கை வாரிசு தாங்க. எத்தனையோ பேர் வரலாம், எத்தனையோ பேர் போகலாம், ஆனால் ஒரு தத்துவத்தை பேசுவதற்கு தலைவர் இருந்தால் தான் ஒரு அமைப்பு ஏற்றுக்கொள்ளும். சனாதனம் என்கிற அந்த பிடி ஏன் சனாதனத்தை தொட்டார்? சனாதனம் தான் எவ்வளவுதான் மாறினாலும் எவ்வளவுதான் அதிகாரம் மாறினாலும் பிறப்பின் அடிப்பில் ஒருவனை தீர்மானிக்கிறது. அந்த பிறப்பின் அடிப்பில் தகுதி வருகிறது என்பதால் தான் அந்த பிறப்பை அடிவேதமாக இருக்கக்கூடிய சனாதனத்தை தொடுவோம் என்று தொட்டார். அப்போ இந்த தத்துவங்கள் இருக்கும், இந்த தத்துவத்துக்குள்ள எங்களுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இல்லை. இஸ்யூஸில் மாறுபட்ட பார்வை உண்டு. அது மாறுபட்ட பார்வை உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும். குறிப்பாக சாம்சன் விவகாரம் வந்தபோது சாம்சன் விவகாரத்தை நாங்கள் அணுகிற விதம் நீங்கள் அணுகிற விதம் வித்தியாசம் இருக்கும். நான் மாணவர்களுடைய தலைவராக பொறுப்பேற்ற போது நான் உடனே வந்து என்னென்ன ஒரு மாணவர் இயக்க கட்டணம் சரியாக இருக்குமேங்கிற மாண்பு முதலமைச்சரோட கோரிக்கை வைத்தோம். தமிழ் மாணவர் மன்றம் என்ற உரிமையை எங்களுக்கு இப்போது கொடுத்துருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் கல்லூரிக்கு போய் தமிழ் மாணவர் மன்றம் கட்டுங்கள் என்று. அப்போது ஒரு காலத்தில் மாணவர் அரசியலில் வளர்ந்த திமுக ஏன் மாணவர் அரசியலை கையில் எடுக்கலைன்னு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் இந்த ஆதங்கத்துக்கெல்லாம் விடையே முத்தமிழ் கலைஞர் சொல்கிறார், தமிழ்நாடு என்பது அறிவில் சிறந்த ஒரு நாடு, தமிழ்நாடு என்பது எப்போதுமே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊர். நீதி கட்சி ஆரம்பிக்கிற போது நீதி கட்சி எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? கல்வி மறுக்கப்பட்டது. எங்கள் கல்வி உரிமை வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தோம். ஆட்சிக்கு வருகிறோம், ஆட்சிக்கு வந்து விட்டோம், சுயமரியாதை இயக்கம் பிறக்கிறது. சுயமரியாதை சமூக ரீதியாகவும் மக்களை ஒன்றுபட வேண்டும் புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சியின்பால் தொடர்ச்சியாக மாணவர் போராட்டம், மாணவர்கள் வீதிக்கு வந்து படிப்போடு இருக்கும்போது அந்த மாணவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள். அரசியலுக்கு வருகோ இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம். பள்ளியிலே படித்தவன், கல்லூரியில் படித்தவன், ஐஏஎஸ் வேலைக்கும் ஐசிஎஸ்சி வேலைக்கும் அன்று ஐசிஎஸ்சி வேலைக்கு போக வேண்டியவன், அரசாங்க வேலைக்கு போக வேண்டியவன் எல்லாம் வேறு வழி இல்லை, அன்னை தமிழுக்கு பாதிப்பு என்று வீதிக்கு வருகிறான், போராடுகிறான். நன்கு படித்தவன் எல்லாம் வேலைக்கு போகாமல் அரசியலுக்கு வந்து விடுகிறோம். ஆட்சி அமைகிறது, 20 ஆண்டு கால போராட்டம் நன்கு வளர்ந்து வருகிற போது ஈழப் பிரச்சனை, மாணவர்களை மீண்டும் தெருவுக்கு வர்றான், என் இரத்த உறவு கொல்லப்படுகிறது, பக்கத்தில் ஒரு நாடு எங்கள் நாடு இருக்கிறது என்று எங்கள் அண்ணன் கூராமகிருஷ்ணன் போடுறவர்கள் அந்த வயதில் 80களில் குட்டிமணியும் ஜெகனையும் பார்த்து அந்த மாணவர் சங்கம் வீதிக்கு வருகிறது. மீண்டும் அரசு வேலை காலி, அதிகாரத்தை நோக்கி போக முடியவில்லை. முடித்து விட்டு வருகிற போது உலகமயம் உள்ளே வருகிறது. உலகமயத்தை எதிர்த்து உலகமயத்தை ஆதரித்து இரண்டு மாறுபட்ட பார்வை உண்டு. பொது உடைமை இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் அதில் மாறுபட்ட பார்வை உண்டு. எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லை. உலகமயம் வந்த பின்பு 90களுக்கு பின்பு கொஞ்சமேனும் அப்படியே கொஞ்சம் பன்னாட்டு வேலைகளுக்கு போகலாம், படித்த மாணவர்கள் வரலாம் என்றால் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அடுத்து ஈழ அரசியல் வந்தபோது கொஞ்சம் 2000களுக்கு அடுத்து படித்து உள்ள போகலாம் பார்த்தா 2009 இனப்படுகொலை, மீண்டும் அரசியல் கருத்துக்கு மாணவர்கள். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் வருகிற போது அவன் தன் குடும்பத்தை பார்க்கலாம், பொருளாதாரத்தை பார்க்கலாம், அவன் வேலைக்கு போகலாம் என்று வருகிற போது ஒவ்வொரு தன்மையும் மொழி போராட்டம், ஈழ போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், அரசியல் போராட்டம் என்று மாணவர்கள் களத்திலே இருக்கிற போது இந்த சமூகம் மாணவ போராட்டம் நடந்தால் அந்த குடும்பமோ சமூகமோ வளராது, வேறு வழியே இல்லை. பன்னாட்டு தொழில்களையும் உலகத்திற்கு நம்முடைய மொழியை உயர்த்த வேண்டும் என்றால் அன்னை தமிழ் இங்கிலாந்திலும், அன்னை தமிழ் லண்டனிலும், அன்னை தமிழ் ஆஸ்திரேலியாவிலும், அன்னை தமிழ் வாஷிங்டனிலும், எங்கோ இருந்து தட்டச்சிலும், எங்கோ இருந்து அந்த கணினியிலும் என் உலகம் முழுக்க அன்னந்தவிகளுக்கான் என்றால் இந்தியாவில் இருந்து தகவல் தொழில்நுட்பம் வளர வேண்டுமென்றால் தன்னை வளர்த்த மாணவ சங்கத்தையே தடை செய்து இல்லை படி முதலில் படித்து விட்டு வேலைக்கு போ என்று மாணவ சங்கத்தை தடுத்து நிறுத்தினார் கலைஞர். அவர் என்ற யோசிக்கவில்லை என்றால் உங்கள் அண்ணனும் என் அண்ணனும் உங்கள் தங்கை என் பிள்ளைகளுக்கும் அமெரிக்க கனவோ லண்டனோ வந்திருக்காது. அதற்கு மாறாக நானே தக்காளி வெட்டுவேன், நானே ஆடு மேய்ப்பேன், நானே புல்லு பிடுங்குவேன்னு இங்கே இந்த வேலையை பார்த்து தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு உலக கனவு நமக்கு இருக்கல, ஒரு பன்னாட்டு நிறுவனம் நமக்கு ஆதரவாக இருக்காது, உரிய ஆதரவாக இருக்காது, அது மாற்றுக்கிறது. ஆனால் ஒரு பன்னாட்டு கனவு வந்ததற்கு மாணவர்களை கொஞ்சம் அரசியலிருந்து ஒதுங்கி உங்கள் தொழிலையும் பாருங்கள் என்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கலைஞர் செய்த அந்த கட்டமைப்பு அல்லவா, அந்த கட்டமைப்பு தான் ஒரு தொழில் வளர்ந்த நாடாக, தொழில் செய்ய உகந்த இடமாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது. இதைவிட முக்கியம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவிலேயே குறைந்தபட்ச ஊதிய சட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான்.
அவர் எந்த மனத்திலும் இல்லை. தொழிலாளர் உரிமையை இவ்வளவு கேட்டு என் தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுகிறார் என்றால் சட்டத்தில் இருக்க சொல்லுங்க, சட்டத்தில் இருக்க சொல்லுங்க. கான்ஸ்டியூஷன்ல சங்க வைக்க உரிமை மட்டும் தான் இருக்கு. ஆனால் லேபர் ஆக்ட் இந்தியாவிலேயே மொத மோதல் நடைமுறைப்படுத்தி லேபர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை குறைந்து வைத்த ஊதியம் என்றும் லேபர்களுக்கு மரியாதை என்றும் அதை பெண் தொழிலாளர்களை இப்படி மகப்பேறு காலத்தில் விடுமுறை கொடுக்க வேண்டும் என்று விதியை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு, திருத்தியவர் முத்தமிழர் கலைஞர். அவளுக்கு தொழிலாளர் நலன் இருக்கிறது. அதில் வருகிற முதலாளி தவறு செய்கிறான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் சில தாமதம் இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்த சில இடர்பாடுகள் இருக்கலாம், சில நீதிமன்ற வழக்குகள் இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக திமுக தொழிலாளருக்கு எதிரானதை நிறுத்தினா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஓடுகிற அதே ரத்தமும், உங்களுக்கு ஓடுகிற அதே இடதுசாரி தமிழ் தேசிய உணர்வும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானக்கும் தீக்காக்கானக்கும் இருக்கும். இங்கே இடதுசாரி தமிழ் தேசியங்கிற உணர்வை விதைத்தது திராவிடம் தான். நீங்கள் பேச மறந்த பொதுடைமையை, நீங்கள் சிந்திக்க மறந்த மொழி உணர்வை இரண்டையும் சேர்த்து இந்திய சமூகத்தோடு யோசிக்க வைத்தது திராவிடம். அது மானுட விடுதலைக்கான தத்துவம். அந்த மானுட விடுதலைக்கான தத்துவத்திற்கு தூக்கிச் சமப்பதற்கு இந்த மூன்று நூல்களும் வந்திருக்கிறது. வாங்கி படியுங்கள், பரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.